அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தார், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார், அவர்களுக்கு ஏன் இந்த நோய் வர வேண்டும்? ஆனால் அவங்களுடைய நபித்துவத்தில் ஏதோ தவறு செய்து விட்டார், குறை செய்து விட்டார், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார், அதனால் தான் அவர்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டு விட்டது என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். இந்த குறை பேசக்கூடிய தன்மை நபி அய்யூப் அவர்களுடைய காதுக்கு எட்டிய உடனே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனங்களும் அவங்களுடைய உள்ளங்கள் ரொம்ப வேதனை அடைந்து கண்ணி விட்டு அழுதிடுமா பெரியவனே. ஆண்டவனே, மக்கள் எல்லாம் இந்த முறையிலே என்னை குறை கூறுகின்றார்கள், என்னை அதாவது அவதூறாக பேசுகின்றார்கள். ஆகையினால் இறைவா, நீ எல்லாம் அறிந்தவன் தெரிந்தவன், ஆகவே எல்லா புகழும் உனக்கே உரித்தாக இருக்கும் என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி அழைக்கின்றார் பிபி ரஹிமாவை. இன்றைக்கு நம்மளுடைய கோமுகள், நமக்கு ஈமான் கொண்ட மக்கள், நம்முடைய உம்மத்துகள் நம்மளை குறை பேச ஆரம்பித்து விட்டார்களோ, இனிமேல் நாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு நாம் சென்று விட வேண்டும். ஆகையினால் எனக்கு ஈமான் கொண்ட மக்கள் ஹூரானி ஹைபுனியா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாட்டில் இருந்து வாழ்கின்றார்கள் எனக்கு ஈமான் கொண்ட மக்கள். ஆகவே என்னுடைய கோமுகள், என்னுடைய உம்மத்துகள் அந்த நாட்டுக்கு செல்வோமையானால் நம்மளை நன்கு நல்ல முறையில் ஆதரவளிப்பார்கள், ஆதரிப்பார்கள், தகுந்த முறையிலே பாதுகாப்பு அளிப்பார்கள், உபகாரம் அளிப்பார்கள். அந்த நாட்டுக்கு நாம் செல்வோம் போவோம் என்று தன்னுடைய மனைவி ரஹிமாவை அழைத்துக் கொண்டு ஷாம் நாட்டை விட்டு பயணப்பட்டு ஹூரானி ஹைபுனியா என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வழியோ நல்ல வழி நடந்து வந்திடும். நாட்டுக்காக வேண்டி அவங்க சென்று பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி அந்த நாட்டு மக்களுக்கு தெரிந்தது. தெரிந்த உடனே அந்த நாட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக கூடி நம்முடைய நபி வருகின்றார், நம்முடைய ரசூல் வருகின்றார், அவர்களை நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று ஊரை விட்டு அப்புறமாக வந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்து எதிர் சென்று அய்யூப் நபியை தான் கண்டு மரியாதை செய்து அன்போடு அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு தகுந்த ஒரு இருப்பிடத்தை தயார் செய்து அந்த இடத்தில் கொண்டு போய் அவர்களை அமரச் செய்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நோயும் அதனுடைய தன்மையும் தானே கண்டு அந்த மக்களுடைய மனதில் ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் நம்முடைய நபி அவர்களுக்கு அல்லாஹ் இப்பேற்கு தூர் நோயை கொடுத்து விட்டானே என்ற எண்ணத்தோடு அவர்களை அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்ல முறையிலே பாதுகாப்பு அளித்து உபசரித்து வந்திடுவார் எங்கள் உண்மையுள்ள நபி அவர். அவர்களுக்கு உபகாரம் அளித்து அவர்களுக்கு அவ்வப்போது தேவைக்கு தகுந்த என்ன என்ன வேண்டும் அந்த வசதிகளை எல்லாம் கொடுத்து அந்த மக்கள் பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய காலத்தில் ஒரு நாள் அன்று அந்த ஹூரானி ஹைபுனியா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே யார் வருகின்றார்களே ஆனால் ஒரு பெரிய மனிதனுடைய வேஷம் போன்று, பெரிய மனிதனுடைய சூரத்தை போன்று, பெரிய மனிதனுடைய ஆபீது பெரிய வணக்கத்தில் சிறந்தவனை போன்று வேஷம் போட்டு யாரு இந்த 93 இப்லீஸு அந்த ஹூரானி ஹைபுனியா நாட்டிலே வந்து இறங்கி அந்த நாட்டு மக்களை எல்லாம் அழைத்து என்ன சொல்லுகின்றானே ஆனால் ஹூரானி மக்கள்களே கூடிய வாங்க மக்கள்களே ஓடிய வாங்க மக்கள்களே ஓடிய வாங்க
நல்லதொரு செய்தி ஒன்று, நல்லதொரு செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். உண்மையாக சொல்லுகின்றேன் ஊராணி மக்களே, எல்லாரும் வாங்க, உங்களுக்கு நான் நல்ல ஒரு செய்தி சொல்லுகின்றேன். எந்த அந்த நாட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டு கூட்டம் போட்டான் இந்த இபிலீஸ். அவனுடைய ஒரு நிலையும் வேடத்தையும் வேசத்தையும் மனிதனுடைய தன்மையும் பார்த்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து கூடினார்கள். கூடிய அந்த நேரத்தில் அந்த பெரிய மனிதனாகி இப்படி சொல்லுகின்றான், ஓய் ஜனங்களே, நீங்கள் ஐயப்பு நபி நபி என்று ரசூல் என்று நம்பி அவர்களுக்கு ஈமான் கொண்டு வாழுகின்றீர்களே. அவர் அல்லாஹ்வுடைய நபி ஆகி இருந்தார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஆகி இருந்தார், அவருக்கு ஏன் இந்த நோய் வர வேண்டும், அவருக்கு ஏன் இந்த கஷ்டம் ஏற்பட வேண்டும், சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வைஹூராணி மக்களே, ஜனங்களே, நீங்கள் சற்று உங்களுடைய மனதில் எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் அவருக்கு ஏன் இந்த நோய் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தால் அவருக்கு ஏன் இந்த நோய் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். ஆகையினால் அவருடைய நபிப்பட்டத்தில் ஏதோ தவறு செய்துவிட்டார், குறை செய்துவிட்டார், அல்லாஹுக்கு மாறு செய்துவிட்டார், அதனால் அவர்களுக்கு இப்பேற்பட்டு ஒரு வேதனையை அல்லாஹ் கொடுத்து விட்டார். ஆகையினால் ஜனங்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன், அவரை நீங்கள் இந்த ஊரில் வைத்து பாதுகாத்து வருவீர்களேயானால், அவர்களை நீங்கள் பராமரிப்பீர்களையான, அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது பெரும் வியாதி, தொத்து வியாதி. அதனால் உங்களுடைய நாட்டிலே வாழக்கூடிய உங்களுக்கெல்லாம் அந்த நோய் அணுகிவிடும், அந்த நோய் உங்கள் மீது பற்றிவிடும், பரவிவிடும். அதனால் உங்களுடைய நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஆகவே இன்னையிலிருந்து அவர்களுக்கு நீங்கள் யாருக்கும் அணிக்க கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது, உபகாரம் அளிக்க கூடாது, போய் பார்க்க கூடாது, யாரும் அவர்களுக்கு நீங்கள் உதவி உபகாரம் செய்யக்கூடாது என்று அந்த இப்லீஸ் ரஹ்மத்துல்லா அந்த ஜனங்களுடைய மத்தியிலே சொன்னார். சொன்ன உடனே அந்த ஜனங்கள் பார்த்தார்கள், இந்த பெரிய மனுஷன் சொல்றதுதான் வாஸ்தவம், உண்மை. ஆகையினால அல்லாஹ்வுடைய நபி ரசூல் ஆயிருந்த அவருக்கு ஏன் இந்த நோய் வரணும், இந்த பெரிய மனுஷன் சொல்வதுதான் வாஸ்தவம், உண்மை. அவர்கள் ஏதோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்று நபி மேல் இருக்க வேண்டிய ஈமானை இழந்து இப்லீஸானுக்கு ஈமான் கொண்டாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாம். ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக அந்த மக்களுடைய மனதை மாற்றிவிட்டான், இழக்க செய்து விட்டான். இந்த நிலையிலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு இருக்கின்ற அந்த மக்களுடைய கண்காணிப்பில் இருக்கின்ற இந்த ஹூராணி நாட்டு மக்கள் இப்லீஸினுடைய மாயினால் அவருடைய பேச்சிலே மதிமயங்கி தன்னுடைய மனதை பறிகொடுத்து அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்களே, ஆனால் அன்னையில் நின்று ஊர் கட்டுப்பாடோடு யாரும் ஐயப் நபியை பார்க்க கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது, உபகாரம் அளிக்க கூடாது என்று கட்டுப்பாடு விதித்து விட்டார்கள். இந்த நிலையிலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியாகிய ரஹ்மா பீவி இரண்டு பேர்களும் என்ன நினைக்கின்றார்களே, ஆனால் பீவி ரஹிமாவே, நம்மளை இதனால் இதுவரைக்கும் வந்து பாதுகாத்தவர்கள், பராமரித்தவர்கள், ஊன்றின் கொண்டு வந்து கொடுத்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் வரவில்லையே, என்ன காரணமோ தெரியவில்லையே என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனதிலே ரொம்ப வேதனையோடு மனைவி ரஹிமா அழைத்து சொல்லுகின்றார், பீவி ரஹிமாவே, ஆனால் என்னுடைய திரேகத்தில் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் எல்லாம் என்னை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஆகினா எனக்கு இந்த நேரத்தில் பசியோ இருக்கவில்லை மனைவிக்கு சொல்லுகின்றார், பீவி ரஹிமா, எனக்கு பசி பொறுக்க முடியவில்லை, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் எல்லாம் என்னை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஆகவே இந்த நேரத்தில் எனக்கு உண்பதற்கு உஜ்ஜீவன வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த ரஹீமா அம்மா கண்களில் கண்ணீர் ததும்ப, நம்மளுடைய பாதுகாத்த மக்கள், பராமரித்த மக்கள் நம்மளை வந்து இது நேரம் ஏனென்று கேட்பார் இல்லை, நம்மளை ஏறெடுத்து பார்ப்பார் இல்லை, ஏனென்று கேட்பார் இல்லை, நம்மளை ஏறெடுத்து
பார் யாரும் இல்லை, உத்தமியார் அஹிமாவுமி அவர்கள் உள்ளத்திலே எண்ணிடுவார். நம்மளை பாதுகாத்த பராமரித்த மக்கள் ஏனென்று கேட்கவில்லையே. அவங்களுடைய உள்ளத்தில் ரொம்ப வேதனையோடு தன்னுடைய கணவருக்கு ஊண்டின் கொடுக்க வேண்டுமே, அவர்களை பாதுகாக்க வேண்டுமே என்று ரஹீமாம்மா மனதிலே வேதனைப்படுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த ரஹீமாம்மா தன்னுடைய கணவருக்கு செய்த ஒரு ஹிதுமத்து, அவர்களுக்கு செய்த ஒரு உபகாரம், அவங்களை பாதுகாத்த ஒரு பண்பு, இவ்வளவுதான் நாம் சொல்லி முடிக்க முடியாது. அந்த முறையிலே நபி அய்யூப் ரஸூலுல்லாஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்தார்களாம். பிபி ரஹீம் அவங்களுடைய திரேகத்திலே ஏற்பட்ட அந்த நோயினுடைய தன்மையினால நபி அய்யூப் சொரிந்து சொரிந்து அவங்களுடைய நகங்கள் எல்லாம் அழுகி விழுந்து விடுவார். அதே நேரத்தில் அவங்களுடைய திரேகத்திலே அரிப்பு அடங்காது. பிவி ரஹீமாவை அழைத்து சொல்வார்கள், பிவி ரஹீமாவே, என்னுடைய திரேகங்கள் எல்லாம், அதாவது திரேகத்தில அரிப்பும் அதனுடைய தன்மையும் என்னால் பொறுக்க முடியவில்லை, ஆகையினால் உருக்கி செங்கல்களை கொண்டு வந்துடைய தேகத்தை அழுத்தி தேய்கள் என்று சொல்வார்கள், என்னுடைய தேகத்தில் அரிப்பு அடங்க வேண்டும் என்று சொல்வார்களாம். அதுபோல அந்த ரஹீமா அம்மா தன்னுடைய கணவருக்கு அவர்களுடைய தேகத்தில் அரிப்பு அடங்கக்கூடிய முறையில் எந்த முறையில் அவர்களுக்கு அந்த பணியை செய்ய வேண்டுமோ அந்த முறையிலே செய்து முடிப்பார்களாம். அது மட்டுமல்ல, அவங்களுடைய தேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தமான அந்த நீர்களையும் அசுத்தமான அந்த வெத்தங்களையும் அவங்களுடைய கை கொண்டு துடைத்து துப்புரவு செய்வார்களாம். அது மட்டுமல்ல, அந்த ரஹீமா அம்மாவுடைய வாழ்க்கையில தன்னுடைய கணவருக்கு அவர்கள் ஹிதுமத்தினுடைய தன்மையை பற்றி சொல்லுகின்றார்கள். அதாவது கை கொண்டு துடைக்கக்கூடிய இடங்களில் துடைத்து துப்புரவு செய்வார்களாம். கைப்பட்டால் வந்து விடுமோ, கைப்பட்டால் திரேகம் நோவினை ஏற்பட்டு விடுமோ என்று இருக்கக்கூடிய அந்த இழந்த திரேகங்களிலே பிவி ரஹீமா அம்மா தன்னுடைய நாவை கொண்டு நக்கி துப்புரவு செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய கணவன் மீது பக்தி இருந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த இடத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ரஹீமா அம்மா தன்னுடைய கணவருடைய திரேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தமான அந்த நீர்களை நாவு கொண்டு நக்கி துப்புரவு செய்ய வேண்டுமையானா அவங்களுடைய பரிபக்தி எந்த அளவுக்கு உலகத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும். நாம இந்த உலகத்துல தன்னுடைய கணவருக்கு ஹிதுமத்து செய்கின்றோம், மரியாதை செய்கின்றோம், அவர்களுக்கு பணிந்து நடக்கின்றோம், எந்த முறையில் என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்கணும். படுத்துட்டார்னா போதும், உணக்கமும் திட்டும் பேசுற பேச்சும் அவருக்கு வந்த காய்ச்சலும் மண்டையிடும் உடனே போய். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு நிலைமைகளும் நம்மளுடைய ஒரு ஈமானுடைய ஒரு நிலைமையும், ஆகையினால பெண்களுடைய மத்தியில் அந்த ரஹீமா அம்மா வாழ்ந்து காட்டி அவங்க செய்து காட்டிய ஹிதுமத்தினுடைய தன்மையை பற்றி சரித்திரங்களில் எழுதுகின்றார்கள். இந்த முறையிலே தன்னுடைய கணவருக்கு ஹிதுமத்து செய்தார்கள் என்று. அதனால் தான் அவங்களுடைய ஒரு வரலாறுகளை இன்றைக்கும், அதாவது பொன்னேடு என்று சொல்லக்கூடிய, அதாவது அவங்க பொன்னேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் அழியாத வாசகங்களாக, கியாமத்துடைய நாள் வரைந்திரமும் அழியாத பொருளாக பேரோடு அவங்களுடைய புகழோடு நம்மளுக்கெல்லாம் முன்மாதிரியாக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதை பற்றித்தான் இன்றைக்கும் நம்முடைய நிக்காக மஜ்லிஸிலே கல்யாணம் முடிந்ததும், அதாவது ஹுத்பா ஓதி துவா ஓதக்கூடிய நேரத்தில் துவா ஓதுகின்றார்களே, துவா ஓதும் போது என்ன சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்மா அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைனஹு அய்யூப ரஹீமா அலா நபீனா அலைஹி ஸலாத்து வஸலாம் என்று சொல்லுகின்றார்களே, அதனுடைய கருத்து என்ன? அவங்கள மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு சங்கடப்படுங்கன்னா சொல்கிறாங்க. அதுபோல அவங்க இருந்தாலும் அந்த நிலைமையில இருந்த அய்யூப் நபி ரஹீமாவும் எந்த முறையிலே கணவன் மனைவி என்ற பந்த பாசத்தோடு வாழ்ந்தார்களோ அதுபோல நீங்கள் ஒற்றுமையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றுதான் அதனுடைய கருத்து. அதனால் தான் நபி அய்யூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமையை கண்ட அந்த ரஹீமா அம்மா சகித்து கொள்ள முடியல, பசி என்று சொன்னது அவங்களுடைய மனம் பதறுகின்றது. தன்னுடைய கணவருடைய பசியை தீர்த்து கொள்ள வேண்டுமே, அவங்களுடைய பசிக்கு ஆகாரம் வேண்டுமே, என்ன செய்வதென்று அந்த அம்மாள் ஊர் ஓடுகின்றார்கள். அந்த ஊருக்குள் ஓடோடி சென்று வீடு வீடாக சென்று கேட்கின்றார்கள், அம்மா என்னுடைய கணவரோ பசியாலே துடிக்கின்றார், பசியாலே வேதனைப்படுகின்றார், ஏதாகிலும் உண்ண உணவு கொடுங்கள் என்று வீடு வீடாக சென்று கேட்டார்கள். யாரும் கொடுப்பார் இல்லை, கொடுக்கிறதுக்கு கொடுக்க முடியாத நிலையில் அந்த மக்களுடைய மனதில்
ஆகவே இந்த தன்மையினால் ரஹீம் மாமா வேதனைப்படுகின்றாராக. எந்த விதமான உபகாரம் நம்மளுக்கு கிடைக்கவில்லையே, நம்முடைய கணவருக்கு எப்படி உணவு கொண்டு கொடுப்பது என்று அந்த அம்மாள் மீண்டும் ஓடி வருகின்றார். அந்த கணவரை பார்த்து சொல்லுகின்றார், அருமை நபியே, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஆனால் நம்மளை ஏன் எதற்கு என்று கேட்பார் இல்லை, எந்த விதமான உபகாரம் அளிப்பார் இல்லை, நாம் என்ன செய்வது என்று அந்த அம்மாள் ரொம்ப வேதனையோடு சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிவி ரஹீமாவே, அதாவது நம்மளுக்கு ஹதியாவாக வரக்கூடிய ஒரு பொருள் நம்மளுக்கு ஆகாது, நாம் சாப்பிடக்கூடாது. ஆகையினால் நம்முடைய உடல் உழைப்பால் வரக்கூடிய உணவு தான் நம்மளுக்கு பொருத்தமான உணவு. அல்லாஹ் அதனால் ரஹமத்தை செய்திருக்கின்றான். ஆகையினால் ரஹீமாவை நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பால் ஏதாவது வேலை கோச்சாரிகள் செய்து, கூலி வேலை செய்து, அதனால் கிடைக்கின்ற உஜீவனத்தை, உபகாரத்தை கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய மனைவிக்கு சொல்ல, அதை கேட்டு அந்த அம்மாள் விரைந்து ஓடி சென்று அந்த நாட்டுக்குள் வீடு வீடாக சென்று வீட்டுகளில் உண்டான வீட்டு வேலை செய்திடுவார், கூலி வேலை செய்திடுவார், போய் வேலை பார்க்கிறது, தண்ணீர் எடுத்து கொடுக்கிறது, வீடு பெருக்குகின்றது, வீட்டில் உள்ள பாத்திரங்களை கழுகுகின்றது, இது போல் உள்ள பணிகளை செய்து, வேலைகளை செய்து, அதனால் கிடைக்கின்ற கூலியான அந்த ஊந்தினை கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு கொடுத்து அந்த ரஹீம் மாமா பாதுகாத்து வந்தார்கள். ஆகையினால் என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சற்று சிந்தித்து பார்க்கணும். அப்படி ஒரு தாய் இந்த உலகத்தில் ஹிதுமத்து செய்வது என்று சொன்னால் அது உலகத்தில் பார்ப்பது காண்பது மிக மிக அரிதாக இருக்கும். அப்படி ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனுக்கு இந்த முறையில் ஒரு ஹிதுமத்து செய்வது என்று சொல்லக்கூடியது அது ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று இருக்கத்தான் இருக்கத்தான் முடியுமே அல்லாது அதை நாம் கண்கூடாக நாம் சொல்லக்கூடிய நிலையில் பார்க்க முடியாது. ஆகையினால இது போன்ற ஒரு ஹிதுமத்தை செய்தார்கள் பிவி ரஹீமா அம்மா. அப்படி பாதுகாத்து வரக்கூடிய நாளையில் மீண்டும் அந்த நாட்டுக்குள் இபிலிஸ் லாயனத்துல்லாவாக கூடியவன் மீண்டும் அந்த நாட்டுக்குள் வந்து இறங்கி அந்த மக்களுடைய மத்தியில் என்ன சொல்லுகின்றாயனால், ஓய் ஜனங்களே, பூரானி நாட்டு மக்களே, இன்னும் நீங்கள் அய்யூப் நபி இந்த ஊருக்குள்ள வைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்றீர்களே, அய்யூப் நபியுடைய திரேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தமான நீர்களை எல்லாம் அந்த ரஹீம் மாமா துடைத்து துப்புரவு செய்து அதே கையோடு உங்களுடைய வீட்டுகளில் வந்து வீட்டு வேலை செய்கின்றார்களே, அந்த அசுத்தமான நீர் உங்களுடைய கைகளில் பட்டிருக்கும் அல்லவா, அதனுடைய தன்மை உங்களுடைய வீட்டுகளிலே வந்து வேலை செய்யும் போது அதில் நின்றும் அந்த கிருமி உங்களுடைய இடங்களிலேயும் பற்றி அதனால உங்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டு விடக்கூடும் அல்லவா. ஆகையினால் அவங்களை வீட்டிலையும் ஏற்றாதீர்கள், வேலை ஜோலி கொடுக்காதீர்கள், உடனடியாக அந்த ஐயப்பை இந்த ஊரை விட்டு விரட்டுங்கள், இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்துவிடும் என்று இந்த இபிலிஸ் அந்த மக்களுடைய மத்தியிலே சொல்லுகின்றான். அதை கேட்ட அந்த ஜனங்கள் எல்லாம் மீண்டும் அது போன்று அன்னையோடு அய்யூப் நபியினுடைய மனைவியாகி ரஹீமாமை யாரும் வீட்டுக்கு வரவிட மாட்டாங்க, வேலை சொல்லி கொடுக்க மாட்டாங்க, எந்த விதமான உபகாரம் அளிக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூடி வந்து நபி அய்யூப்பை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாவுடைய நபி, அல்லாவுடைய ரசூலே, நீங்க இனிமேல் ஒரு நிமிஷமாகிலையும் கூடி ஊரில் தான் இருக்க கூடாது, ஊரை விட்டு போக வேண்டும் என்று ஒத்துமையாய் சொல்லிடுவாங்க. அப்படி போகல, உங்களை போகும்படியாக நாங்கள் செய்வோம் என்று அந்த ஜனங்கள் சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் கேட்ட நபி அய்யூப் சொல்லுகின்றார்கள், என்னுடைய கவுமுகளே, என்னுடைய மக்களை என்னை பார்த்தீர்களா, என்னுடைய நிலையை பார்த்தீர்களா, நானும் எழுந்திரித்து நடப்பதற்கு எழுந்திரித்து செல்வதற்கு சக்தி இல்லாத நிலையில் தான் இருக்கின்ற
என்னை பார்த்து நீங்கள் இந்த ஊரை விட்டு போங்கள் என்று சொன்னால் எப்படி நான் எழுந்திருப்பேன், எப்படி நான் நடந்து செல்வேன் என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், நீங்கள் போகவில்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் போகும்படியாக செய்வோம் என்று அந்த ஊர் ஜனங்கள் என்ன செய்தார்கள், அய்யூப் நபி போகமாட்டார், அவரை நாம் போகும்படியாக செய்ய வேண்டுமையானா ஒரே வழி என்று காட்டுக்கு சென்று இடையர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் அந்த காட்டு இடையர்கள் எல்லாம் அந்த ஆடுகளுக்கு காவலாக பெரிய பெரிய ஓநாய்களை வைத்திருக்கின்றார்கள், அந்த ஓநாய்களை கொண்டு வந்துதான் அய்யூப் நபியை கடிக்க செய்ய வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும், அப்பந்தான் இந்த ஊரை விட்டு போவார்கள் என்று அந்த ஊர் ஜனங்கள் பெரிய பெரிய ஓநாய்களை பிடித்து கொண்டு வருகின்றார்கள். இந்த செய்தி ரஹீம் மாமாவுக்கு தெரிந்த உடனே அவர்கள் ஓடி வந்து தன்னுடைய கணவருடைய காலடியில் தானே விழுந்து கண்ணீர் கலங்க சொல்லுகின்றார்கள், என்னுடைய நாயகரே அல்லாஹ்வுடைய நபியே உங்களை கடிக்க செய்ய வேண்டும் என்று பெரிய பெரிய ஓநாய்களை பிடித்து கொண்டு வருகின்றார்களே, அந்த ஓநாய்கள் வந்து உங்களை கடித்து விடுமோ, உங்களுக்கு தொல்லை கொடுத்து விடுமோ, இந்த காட்சி என்னுடைய கண்ணால எப்படி நான் பார்த்திருப்பேன், இது என்ன கொடுமை என்று எங்கி எங்கி அழிவிடுவார், இது என்ன கொடுமை என்று எங்கி எங்கி அழிவிடுவார். கணவருடைய காலடியில் காரிகை யாரையும் கணவருடைய காலடியிலே கண்ணீர் விட்டு துடிக்கின்றார், அழுகின்றார், இறைவா நாய் வந்து கடித்து விடுமோ, நம்முடைய கணவருக்கு அதாபை கொடுத்து விடுமோ, இதை நாம் எப்படி பார்ப்பது சகிப்பது என்று அந்த அம்மாள் மனம் பொறுக்க முடியாத நிலையிலே கண்ணீர் விட்டு அழுகின்றார். இதை பார்த்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், பிபி ரஹீமாவே பயப்படாதீர்கள், ஓநாய் வந்து கடித்து விடுமோ, நம்மளுக்கு தொல்லை கெடுத்து விடுமோ, அதனால் நம்மளுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஆகினால் ரஹீமாவை பார்த்து கொண்டே இருங்கள். அந்த ஓநாய்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண்டவன் நபிமார்களுடைய இறைச்சி அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான், ஆகையினால் அந்த ஓநாய் என்னை அணுகாது, எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்காது, அது போகக்கூடிய நிலையை பாருங்கள் பிபி ரஹீமாவே என்று சொல்லி முடித்த உடனே அதே நேரத்தில் ஓநாய்களை பிடித்து கொண்டு வந்த அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் நபியுடைய முன்பதாக வந்து நின்று அவர்களை பார்த்து அந்த ஓநாய்களை தான் சூக்காட்டுகின்றார்கள், கடிக்கும்படியாக ஏவுகின்றார்கள். அதே நேரத்தில் அந்த ஓநாய்கள் எல்லாம் சங்கிலிகளை அறுத்து கொண்டு காட்ட பார்க்க எடுத்து ஓட்டம் அந்த ஓநாய்கள் அந்த ஓநாய்கள் எல்லாம் சங்கிலியை அறுத்து கொண்டு காட்ட பார்க்க எடுத்து ஜனங்கள் எல்லாம் பார்த்தார்கள், ஆண்டவனே என்ன இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நபி அவங்களுடைய பக்கத்தில் அணுக முடியாது என்று அந்த ஓநாய்கள் எல்லாம் ஓடிய உடனே அந்த ஜனங்கள் சொல்லுகின்றார்களா, நபியே ஐயப்ப அவர்களை நீங்கள் இந்த ஊரை விட்டு போக வேண்டும் போகவில்லை என்று சொன்னா உங்களை நாங்கள் கல்லால் அடித்து நாங்கள் விரட்டிடுவோம், கடினமான வேதனைகள் கொடுத்திடுவோம், கடினமான வேதனைகள்
வசனங்கள் ரொம்ப கடுசான வார்த்தைகளை சொல்லுகின்றார். கல்லால் அடித்து விரட்டுவோம் என்று சொன்ன உடனே அது கேட்டு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூடிய உள்ளம் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு சொல்லுகின்றார்கள், பிபி ரஹிமாவே இனிமேல் நாம சுடங்க கூடாது, இனிமேல் நாம இருக்க கூடாது. என்றைக்கு நம்மளை மதிக்கவில்லையோ, என்றைக்கு நம்மளுக்கு மரியாதை அளிக்கவில்லையோ, இனிமேல் நாம் இந்த ஊர்ல இருக்க கூடாது. ஆகையினால் இந்த ஊரை விட்டு நாம் சென்று விட வேண்டும், இந்த ஊரை விட்டு நாம் போய்விட வேண்டும். அதற்கு வேண்டிய காரியங்களை செய்து கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய மனைவிக்கு சொல்ல அந்த ரஹீம் மாமா அவர்களுடைய சொல் கேட்டு அதன்படி அந்த ஊரை விட்டு சில தூரத்துக்கு அப்புறமாக சித்தூர் என்று சொல்லக்கூடிய சிறிய கிராமத்தினுடைய பக்கத்தில் அவர்கள் இருப்பதற்கு தகுந்த ஒரு இடத்தை தான் அவர்கள் தயார் செய்து கொண்டு அந்த ரஹீம் மாமா மீண்டும் தன்னுடைய கணவரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபியே ரசூல் அவர்களே, ஆனா இடத்தையெல்லாம் நான் பார்த்து வந்து விட்டேன், ஆனா உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டுமே, எந்த முறையில் நான் கொண்டு போவேன், ஆனா உங்களை தூக்கியோ எடுத்தோ செல்வதற்கு எனக்கு அது புரிய ஒரு சக்தி இல்லையே, நான் எப்படி உங்களை அழைத்து கொண்டு சொல்வேன் என்று ரஹீம் மாமா சொல்லும் பொழுது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், பிவி ரஹீமாவே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த ஊரை விட்டு அப்புறமாக செல்லுங்கள், மூன்று ரோட்டு பிரியக்கூடிய ஒரு முச்செந்தி வீதி, அந்த வீதியிலே போய் நில்லுங்கள், இரண்டு பேர்கள் வருவார்கள், நான் அழைத்ததாக அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அந்த மூன்று ரோட்டு பிரியக்கூடிய அந்த வீதியிலே வந்து நின்று காத்திருக்கின்றார், பார்த்து நிற்கின்றார், இரண்டு பேர்கள் வருவார்கள், அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்களே என்று பார்த்திருக்கும் போது அதே போன்று இரண்டு பேர்கள் வருகின்றார்கள். ரொம்ப அழகான சூரத்தோடு வரக்கூடியவர்களை பார்த்தது ரஹீம் மாமா தன்னுடைய கருத்தை சொன்னதும் அது கேட்டு அந்த இரண்டு பேர்களும் சொன்னார்கள், அய்யூப் நபியுடைய மனைவி பிவி ரஹீமாவே, ஆனால் நாங்கள் ஒரு வேலை நிமித்தமாக அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம், ஆகையினால எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சொல் இல்ல, அவசரமாக போகின்றோம் என்று சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் ரஹீம் மாமா மீண்டும் ஓடி வந்து தன்னுடைய கணவருக்கு சொன்னார்கள், அது கேட்ட நபி ஐயூப் சொன்னார்கள், அப்படியா பரவாயில்லை, இப்ப போய் நில்லுங்கள், நான்கு பேர்கள் வருவார்கள், நான் அழைத்ததாக அழைத்து கொண்டு வாங்கள் என்று ஐயூப் நபியும் சொன்னார். அவர்கள் சொல்லியதை போன்று பிவி ரஹீமா அந்த பாதையில் நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதே போன்று அவர்கள் சொன்னதை போன்று நான்கு பேர்கள் வருகின்றார்கள். வந்தவர்களை கண்ட ரஹீமா அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்த உடனே வந்த நான்கு பேர்களும் கேட்கின்றார்கள், பிவி ரஹீமாவே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியாரே, ஆனால் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டித்தான் வருகின்றோம், வாருங்கள் என்று அவர்களையும் அழைத்து கொண்டு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வந்த நான்கு பேர்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் நபியே என்று be
சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்பதாக சென்றதும் சலாம் சொன்னார்கள். சலாம் சொன்ன உடனே நபி அய்யூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சற்று பொறுத்திருந்து அவங்களுக்கு பதில் சொன்னார்கள், பிரீதி சொன்னார்கள், வந்தவர்களை வரவேற்றார்கள். அதே நேரத்தில் நான்கு பேர்களும் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் சலாம் சொன்னதற்கு சற்று தாமதித்து நீங்கள் பதில் சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அப்படி கேட்கும் பொழுது நபி அய்யூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், எனது அருமை நண்பர்களே, இதோ பாருங்கள், நீங்கள் வந்து சலாம் சொன்னதற்கு நான் சற்று பொறுமையாக பதில் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? இதோ பாருங்கள் பூமியை என்று சொன்னதும் அப்படி அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெருவரல் பருப்பமுடைய ஒரு பூச்சி ஒன்று, ஒரு புழு ஒன்று கீழே கிடக்கின்றது. அதே நேரத்தில் அதை சுட்டி காட்டி நபி சொன்னார்கள், நீங்கள் வந்து சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த புழு என்னுடைய உள்நாவில் நின்றும் ரத்தச்சோரையை சாப்பிட்டு கொண்டிருந்தது. நான் வசத்தி உங்களுக்கு பதில் சொல்லி இருப்பேனேயானால் இந்த புழு கீழே விழுந்து விடும். அப்படி கீழே விழுந்தால் அது அல்லாஹ் இடத்திலே பத்துவா செய்யும். யா அல்லாஹ், என்னை அய்யூப் நபி மீது நீ சாட்டினாயே, எனக்கு அவர்கள் வயிறார உணவு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ்விடம் அது பத்துவா செய்யும். ஆகவே அது தன்னால சாப்பிட்டு அது தன்னாலே கீழே விழுந்ததுக்கு பின்னால நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். இதுதான் அதற்கு சற்று சுணங்கி பதில் சொன்னதற்கு காரணம் என்று நபி அய்யூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களா? அது கேட்ட உடனே அந்த நான்கு பேர்களும் அப்படி அவங்களுடைய உள்ளம் எல்லாம் உருகி அல்லாஹ் இடத்திலே துஆ இருக்கின்றார்கள். யா இறைவா, இப்பேற்குற்ற ஒரு பொறுமையுள்ள நபியா, இப்பேற்குற்ற ஒரு சபுரான ஒரு குணமுடையவர்களா, இவர்களுக்கா இவ்வளவு பெரிய ஒரு சோதனை என்று நான்கு பேர்களும் உள்ள முருகி அல்லாஹ் இடத்திலே துஆ இருக்கின்றார். யா இறைவா, நபி அய்யூப் அவர்களுக்கு விட்ட இந்த நோயை நீ நீக்கி அவர்களுக்கு சலாமத்தை கொடுப்பாயாக என்று நான்கு பேர்களும் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரிந்து ஒரு ஒட்டக தோலை கொண்டு வந்து விரித்து அதன் மீது அய்யூப் நபியை எடுத்து வைத்து நான்கு பேர்களும் அய்யூப் நபி எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அஹிமாவையும் அழைத்து கொண்டு அஹிமா அம்மா பார்த்து வைத்து வந்தார்களே, அந்த இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களை கொண்டு போய் வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய நபியே என்று அவர்களுக்கு சலாம் சொல்லி எங்களுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றி கொண்டோம், வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்றார்கள். நான்கு பேர்களும் அமரர்களாக. அதே நேரத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பீவி ரஹீமாவும் ஹூரானி ஹைபுனியா நாட்டிலே பத்தைய முக்கால் வருஷம் இருந்தார்கள். பத்தைய முக்கால் வருஷத்தை கழித்து விட்டு அந்த சித்தூர் என்று சொல்லக்கூடிய சின்ன நாட்டினுடைய எல்லையிலே வந்திருக்கும் பொழுது ரஹீமாவை அழைத்து சொல்லுகின்றார்கள், பிவி ரஹீமாவே, என்னுடைய தேகத்தை பார்த்தீர்களா? மாமிசமே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாகிய இன்னும் அதாவது பூச்சிகள் புழுக்கள் என்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அவர்களுக்கு நான் உணவு கொடுப்பதனால எனக்கு இப்ப உணவு வேண்டும், எனக்கு பசி அகூரமாக இருக்கின்றது, பசி கொடுக்க முடியவில்லை, உண்ண உணவு வேண்டும் என்று சொன்ன உடனே அது கேட்டு ரஹீம் அம்மா தன்னுடைய கணவருடைய நிலையை பார்த்து அவர்கள் தன்னுடைய கணவருக்கு பசி தீர்க்கும் பொருட்டு உணவு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று அவசர அவசரமாக தன்னுடைய கணவரை அந்த இடத்தில் அவர்களுக்கு இருப்பதற்கு தகுந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து விட்டு ரஹீமாம்மா ரொம்ப வேகமாக அந்த ஊருக்குள் அவசரமாய் வந்திடுவார். அழகுள்ள ரஹீமாவுமே ரொம்ப அவசரமாக அந்த ஊருக்குள்ள வருகிறார்கள் தன்னுடைய கணவருக்கு உணவு தேடி. அப்படி வரக்கூடிய நேரத்தில் ரஹீமாம்மா அவங்களுக்கு முன்னால எப்பேற்பட்ட ஒரு காட்சியை காணுகின்றார்களே, ஆனால் ஒரு பெரிய மனிதன் வைத்தியனுடைய ஒரு நிலையில இன்னும் பலவிதமாவுடைய மருந்து மூலிகைகளையும் கையில வைத்துக் கொண்டு பலவிதமாவுடைய பாட்டில்களையும் மருந்துகளையும் கைதிகளை வைத்துக் கொண்டு அவங்களுடைய முன்பதாக வந்து கொண்டிருக்கின்றார் வைத்தியனை போல். அதே நேரத்தில் பீவி ரஹீமா அம்மாவை பார்த்து அந்த வைத்தியன் சொல்லுகின்றான், ஓய் ரஹீமாவே, நீங்கள் தான் அய்யூப் நபியினுடைய மனைவி, நீங்கள் தான் அய்யூப் நபியுடைய மனைவி ரஹீமா அம்மா என்று சொன்னார். உடனே அது கேட்டவர்கள் அவர்கள் ரஹீமா அம்மா நான் தான் அவங்களுடைய மனைவி என்று சொன்னார்கள். நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது அப்ப சொல்லுகின்றான், பெரிய வைத்தியன், பிரபலியமானவன்,
தீராத நோய்களை மாறாத பிணிகளை மாற்றி வைக்கக்கூடிய தன்மையில எனக்கு பெரிய வைத்தியத்தினுடைய தன்மையினால என்னுடைய இடத்துல பெரிய பெரிய மருந்துகள் எல்லாம் இருக்கிறது. ஆகையினால ஐயூபு நபிக்கு என்ன விதமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்களுக்கு மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்த வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன உடனே அதை கேட்டதை ஹீமா அம்மா சொல்லுகின்றார்கள், அப்படியான அந்த மருந்தை தாருங்கள், என்னுடைய கணவருக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்களுடைய நோயை நான் குணப்படுத்தி வருகிறேன் என்று பி ரஹீமா அம்மா சொன்னார். பெண் புத்தியா. ஆகையினால ரஹீமா அம்மா அவர்கள் கேட்ட உடனே அதை கேட்ட அந்த வைத்தியன் சொல்லுகின்றான், அதாவது பிவி ரஹீமாவே, நான் மருந்து தருவதற்கு முன்னால, நான் மருந்து கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய கணவருக்கு கொடுப்பதற்கு முன்னால அந்த மருந்தினுடைய ஒரு பக்குவத்தை சொல்லுகின்றேன், அதை நீங்கள் கேட்டு உங்களுடைய கணவரிடத்திலே தெரிந்து வாருங்கள், பின்னால் நான் மருந்து தருகிறேன் என்று அந்த வைத்தியன் சொன்னான். சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். உடனே அந்த வைத்தியன் சொல்லுகின்றான், இரண்டு பாட்டலில் ரெண்டு தைலம் தருவேன், அதே நேரத்தில் அந்த தைலத்தையும் அந்த தரக்கூடிய அந்த டானிக் அந்த மருந்தையும் சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தக்பீர் இல்லாதபடி ஒரு பட்சியையோ அல்லது புறாவையோ எதையோ ஒன்றை அறுத்து உங்களுடைய கணவர் சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வுடைய தக்பீர் இல்லாதபடி பிஸ்மில் இல்லாதபடி சொல்லி அதை நீங்கள் அறுத்து அவர்கள் சாப்பிடுவார்களே, ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட நோய் குணமாகிவிடும் என்று பிவி ரஹீமா அம்மாவுக்கு அந்த வைத்தியன் சொன்னான். இதை கேட்ட உடனே ரஹீமா அம்மா தன்னுடைய ஒரு மனதில் நினைக்கின்றார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு கணவருக்கு ஏற்பட்ட ஒரு நோயும் அதனால் ஏற்பட்ட ஒரு கொடுமையும் அதனால் ஏற்பட்ட ஒரு சங்கடத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரஹீமா அம்மா அவன் சொன்னதை அவர்கள் மறந்து பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வதை போன்று பேதையினுடைய தன்மையினால அந்த வைத்தியன் சொன்ன ஒரு வைத்தியன் சொன்ன வார்த்தையை கேட்டு ரஹீமா அம்மா அவசர அவசரமாக தன்னுடைய கணவருடைய முன்பதாக ஓடி வந்து அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய கணவரே, நான் இவ்விதமாக உணவு தேடி செல்லும் போது என்னுடைய முன்பதாக ஒரு வைத்தியன் பிரபலியமானவன் வந்தார், வந்தவர் மருந்து தருவதாக சொன்னார், ஆகையினால் அதை உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு வந்தால் மருந்து தருவதாக என்னை சொல்லி அனுப்பினார் என்று சொன்ன உடனே நம்முடைய நபி கேட்கின்றார்கள், பிவி ரஹீமாவே, அப்படி என்ன மருந்து தருவதாக சொன்னான்? அப்ப சொல்லுகின்றார்கள், இரண்டு பாட்டிலில் ரெண்டு தைலம் தருவாராம், அதை நீங்க சாப்பிட வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தக்பீர் இல்லாதவன் ஒரு பச்சி எடுத்து சாப்பிட வேண்டுமா? அதை நீங்கள் சாப்பிடுவீர்களே, ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோயை குணமாகிவிடும் என்று சொல்லி அனுப்பினார் என்று சொன்ன உடனே அதை கேட்டது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே சிவந்து அவங்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு, ஓய் ரஹீமாவே, கொஞ்சமாகிது உங்களுடைய மனதிலே பயம் இல்லாதபடி, அதாவது உங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சமாவது எண்ணி பார்க்காதபடி இந்த வார்த்தையை வந்து என்னுடைய இடத்திலே சொல்லுகின்றீர்களே, அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இதனால் இதுகால வரந்திரமும் என்னுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த வார்த்தையை வந்து சொல்லுகின்றீர்களே, இரண்டு பாட்டிலில் ரெண்டு தைலம் தருவானாம், அதையும் சாப்பிட வேண்டும், அல்லாஹ்வுடைய தக்பீர் இல்லாதபடி ஒரு பச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே, இதுவரைக்கும் நாம் அப்படி செய்தது உண்டுமா? அல்லாஹ்வுடைய தக்பீர் இல்லாதபடி பட்சி அறுத்து சாப்பிடு, நம்மளுக்கு அது கூடுமா? அது நம்மளுக்கு ஹராம் அல்லவா? ரெண்டு பாட்டலில் தைலம் தருவதாக சொன்னானே, அது என்ன தெரியுமா? கள்ளும் சாராயம் அல்லவா? அது நாம் குடிப்பது நமக்கு அது கூடுமா? அது நம்மளுக்கு ஹராம் அல்லவா? ஆகையினால இந்த வார்த்தையை கேட்டு வந்திருந்த இடத்திலே சொல்லிவிட்டீர்களே, பிவி ரஹீமா, நீங்கள் நேற்று அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய தூதாக சென்று வந்தீர்கள், இன்றைக்கு நீங்கள் சைத்தானுடைய தூதாக போய்விட்டு வந்து விட்டீர்களே, அந்த சைத்தானுடைய தன்மையினால் அல்லவா நாம் இந்த நிலைமைக்கெல்லாம் நாம் ஆளாகிக் கொண்டிருக்கின்றோம், இவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பிவி ரஹீமாவே, சைத்தானுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் என்னுடைய இடத்துல வந்து சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தக்பீர் இல்லாதபடி பேரில்லாதபடி பட்சி அறுத்து சாப்பிட வேண்டும் என்று இந்த வார்த்தையுடைய இடத்துல சொன்னதற்காக வேண்டி ரஹீமாவே உங்களை 100 அடி அடிப்பேன் என்று ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான வாய் திறந்து ஐயூப் நபி சொன்னார். கோபமாக வார்த்தையாலே அவர்கள் கொள்ளும் சொல்லா சொல்லிடுவார். அறிவையர்கள் ரஹீமாவுமே துடியாக துடித்திடுவார், அவர்கள் கண்ணீர் வடித்திடுவார். அவர்கள்
நூறடி அடிப்பேன் என்று சொன்னதும் அடிப்பேன் என்ற வார்த்தையை கேட்ட ரஹீம் மாமா துடியாய் துடித்து விட்டார்கள். கண்ணீர் வடித்து அழுகின்றார். கணவருடைய காலடியிலே முட்டி முட்டி அவங்களுடைய மனதில இரக்கம் வரும் வரைந்திரும் அழுதார்களாம் பிபி ரஹீமா. அதே நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய நிலையை கண்ட நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்து சொல்லுகின்றார்கள், பிபி ரஹீமாவை சபர் செய்யுங்கள், பொறுமை செய்யுங்கள். ஆனா என்னுடைய வாயினால் சொன்னது சொன்னதுதான். நபிமார்களுடைய வாயினால சொன்னது ஒரு காலம், அது அதுக்கு மாற்றம் இருக்காது. ஆகையினால என்னுடைய உயிர் இருக்குமையான நிச்சயமா இந்த 100 அடி உங்களுக்கு தண்டனை ஹுக்கும். ஆனால் உயிர் பிரிந்து விட்டாலும் மறுவுலகத்திலேயாவது உங்களுக்கு இந்த 100 அடி அடிப்பேன் என்று சொன்னார்கள். ஆகையினால் அவங்களுடைய மனதில் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி மீண்டும் அனுப்பி வைத்தார்கள். ரஹீமாமா அந்த ஊருக்குள் அவசரமாக வந்து தன்னுடைய கணவருக்கு தன்னால் இயன்ற வேலைகளை செய்து அதனால் கிடைக்கின்ற உணவுகளை கொண்டு அவர்களுக்கு கொடுத்து பிபி ரஹீமாமா தன்னுடைய கணவரை பாதுகாத்து வந்திடுவார். பத்தினியா ரஹீமாவுமே பாதுகாத்து வருகின்றார்கள் அந்த சித்தூர் என்று சொல்லக்கூடிய நாட்டில். ஆனாலும் ஒரு சிறிய நாடு, சின்ன கிராமம், அந்த ஊருக்கும் அவங்கள் போய் 7.5 வருஷம் ஆகிவிட்டது. கூரானி ஹைபுனியா நாட்டிலே 10.75 வருஷம், அந்த சித்தூர் நாட்டிலே 7.5 வருஷம். ஆக மொத்தம் 18 வருடங்கள். 18 வருடங்களாக நோயினாலே கஷ்டப்படுகின்றார் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனாலும் அந்த சித்தூர் சின்ன நாட்டிலே 7.5 வருஷமாக ஜீவித்து வருகின்ற அந்த ரஹீம் அம்மாளுடைய ஒரு நிலைமையினால அந்த வீடுகளுக்கு அவங்க அடிக்கடி போய் வேலை வேலைகளுக்கு கூலி வேலை செய்து அதனால் கிடைக்கின்ற உணவை கொண்டு வந்து கொடுத்து காப்பாற்றுகின்ற அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாம் ரஹீமா மேல வெறுப்படைந்தார்கள். இந்த அம்மாவுக்கு வேற வேலையே கிடையாதா, இந்த அம்மாவுக்கு வேற ஜோலியே கிடையாதா, தினசரி அவர்களுக்கு இது நிலையாகிவிட்டது என்று அந்த ஜனங்களுடைய மத்தியிலே வெறுப்பு ஏற்பட்டது. ஒரு பழமொழி சொல்வார்கள், நித்தம் போனா முத்தம் சடைக்கும். அதுபோல ரஹீமாவை பார்த்தவர்கள் வெறுப்படைந்தார்கள், உன்ன உணவு கொடுக்க மறுத்தார்கள், அவர்களை உபசரிக்க மறுத்தார்கள். இந்த நிலையில ரஹீமா அம்மாவுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. கணவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பது அவர்களுக்கு பெரிய கஷ்டமாகிவிட்டது. இந்த நிலைமையினால நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் 18 வருடங்களாக நோயினால கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு சங்கடப்பட்டு தேகத்தில் எந்த விதமாவுடைய மாமிசங்களும் இல்லாதபடி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்களே, இவ்வளவு சங்கடப்படுகின்றார்களே, அல்லாஹ்வுடைய இபாதத்தை மறப்பார்களா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை விட்டிருப்பார்களா, அல்லாஹ்வுடைய தொழுகையை ஒரு நிமிஷமாகவும் அவர்கள் பிற்படுத்துவார்களா? அதை மட்டும் அவர்கள் பிற்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை அவர்கள் இழக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் மீது வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கை, அந்த உறுதி அவர்கள் ஒரு காலம் அவங்களுடைய உள்ளத்தை விட்டு நீக்க மாட்டார்கள். இந்த தன்மையிலே இறைவனை எந்த நேரமும் சதாவும் அல்லும் பகலும் அவர்கள் துதித்து வணங்கி ஆண்டவனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் அன்று ரஹீமாம்மா கணவருக்கு எந்த விதமாவுடைய உணவுகளும் கிடைக்க முடியாத நிலையிலே ஓடி வந்து கணவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், அருமை நாயகரே, இந்த ஊரு ஜனங்கள் நமக்கு வேலை ஜோலி கொடுக்கவும் மறுத்துவிட்டார்கள், நம்மளுக்கு எந்த விதமாவுடைய உபகாரங்கள் செய்யவும் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இந்த நிலைமையில் நாம் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை, எப்படி நாம் உங்களை பாதுகாக்கிறது என்று அந்த அம்மாள் பரிதாபமாக சொல்லும் பொழுது நபி அய்யூப் சொன்னார்கள், பிபி ரஹீமாவே, என்னை இதனால் இதுவரைக்கும் பாதுகாத்து என்னை பராமரித்து வந்தீர்கள், அதுபோல என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களா, என்னுடைய ஹாலை பார்த்தீர்களா, இந்த தன்மையை நாம் என்ன செய்வது, எப்படியாகி எனக்கு இப்போ உண்ணுவதற்கு உணவு வேண்டும் என்று சொன்னார்கள். அது கேட்டு அந்த ரஹீமாம்மா கண்களில் கண்ணீர் கலங்க மீண்டும் ஓடினார்கள் அந்த ஊருக்குள்.